எப்பமாவது ஒரு தடவை செக் வாங்கியிருப்பான், எங்கே போனாலும் சொல்லுவான் நான் 60,000 சம்பாதிக்கேன், 100,000 சம்பாதிக்கேன். அவன் எப்பமாவது ஒரு தடவை வாங்கியிருப்பான், அதுக்கப்புறம் செக் வந்திருக்காது, பணம் நான் புறம்போக்காக இருக்கேன், வேலை பார்க்க முடியாமல் இருக்கேன், பிச்சை எடுத்துட்டுருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து நிறைய பேர் ஹீரோவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஹீரோவா உங்கள் டீம் வந்து உங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டீம் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கணும். ஹீரோவாக எப்படி இருக்குது அப்படின்னா ஹீரோக்குள்ளேயே நிறைய மீனிங் இருக்குது. நம்ம ஹீரோவாக இருந்தால் நம்ம டீம் வந்து நம்மளை போற்றும், நம்ம கூட இருக்கும், நம்மளை ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு அர்த்தமாக பார்க்கலாம். அந்த ஹீரோக்குள்ளேயே நிறைய அர்த்தம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோக்கு வந்து ஹெச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெச் ஃபார் ஹானஸ்டி. நம்ம வந்து முதல்ல ஒரு எல்லாத்துலேயுமே உண்மை பேசுகிற ஒரு ஆளாக இருக்கணும். உண்மை பேசுகிற ஆளாக இருக்கும்போது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மை வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்கள் டீம் கூட பேசும்போது உங்களுடைய இன்கம் சொல்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் ப்ராடக்ட் பற்றி சொல்கிறதாலும் சரி, யாராவது ஒரு அச்சீவ் பண்ணவங்களை சொல்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ரியல் வாழ்க்கையில் இருக்க விஷயங்களை சொல்கிறதா எல்லாத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து உண்மையை மட்டுமே கடைப்பிடிக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கூட நான் பேசினேன். அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு சிவா இல்லை அவங்க வந்து நாங்கள் இப்போ நான் வந்து நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தையை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, ஒரே வார்த்தை என்னதுன்னா நீங்கள் சொன்ன அந்த உண்மையை பேசுங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உண்மையை பேசுங்க. நம்ம லீடர்ஸு நிறைய கம்பெனிஸு எல்லோரும் சுற்றி சுற்றி செம்ம போய் சொல்லுவாங்க, இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது, இது ஆள் சக்கர வேலை கிடையாது. ஏன்னா அதுதான் போய் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு போனதுக்கப்புறம் தெரியும் நம்மகிட்ட எப்படிலாம் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஹானஸ்டி வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்கணும், உங்கள் டீம் உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஹானஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையாக பேசணும், உண்மையாக இருக்கணும், எந்த இடத்துலையும் உண்மையாக பேசுங்க. முடியலன்னா முடியல, வந்துச்சுன்னா வந்துச்சு, இல்லைன்னா இல்லை, இவ்வளோ தான் சம்பாத்தியம், இவ்வளோ தான். ஏன்னா உண்மையை பேசுகிறதுக்கு தைரியம் வேணும், ரெண்டாவது வந்துட்டு அந்த திறமை வேணும். ஏன்னா திறமை தெரியலன்னா நம்ம வந்து நின்றுக்கிடும். ஸோ உண்மையை பேசுறதுக்கு திறமை வேணும். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜொலிக்கணும், ஹீரோவாக இருக்கணும், உங்கள் டீம் உங்களை ஃபாலோ பண்ணணும், உங்களை வந்து நீங்கள் நல்லா இன்ஸ்பைராக இருக்கணும், நல்லது கெட்டது எப்போ உங்கள் கூட உங்கள் டீம் இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை வந்து அப்படி உங்களே கும்பிடணும். எப்போ கும்பிடுவாங்கன்னா நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, ஹானஸ்டியாக இருந்தீங்க, எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி பார்த்தாலும் சரி உண்மை மட்டும் தான் பேசணும். செக் வரலன்னா வரல, இவ்வளோ சம்பாத்தியம் இவ்வளோ தான். நெட்ட மாடலில் பொதுவாக எப்போமாவது ஒரு தடவை செக் வாங்கியிருப்பான், எங்கே போனாலும் சொல்லுவான் நான் 60,000 சம்பாதிக்கேன், 100,000 சம்பாதிக்கேன். அவன் எப்போமாவது ஒரு தடவை வாங்கியிருப்பான், அதுக்கப்புறம் செக் வந்திருக்காது, பணம் வந்திருக்காது. சொல்லணும், அப்போ வந்துச்சு, இப்போ வரல, நான் புறம்போக்காக இருக்கேன், வேலை பார்க்க முடியாமல் இருக்கேன், பிச்சை எடுத்துகிட்ருக்கேன், இன்னும் நான் திறமையாக பண்ணணும் அப்படின்னு டீம்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நான் ட்ரைனிங் எடுக்கும்போது சொல்லுவேன், நான் எங்கேயாவது புறம்புக்கு மாதிரி என்னத்தையாவது பேசிகிட்டே இருப்பேன், டாப்பிக்கை விட்டு எங்கேயாவது போவேன், அப்போ கையங்காட்டுக்கு எல்லோரும் அப்படி சொல்லுவேன் ட்ரைனிங் ஸ்டார்ட்டில். ஏன்னா நான் ஒன்றும் பெரிய பருப்பு கிடையாது, பேசும்போது என்னத்தையாவது டாப்பிக்கை பிடிச்சி சும்மா பெரிய நன்னூல் மாதிரி பெரிய பருப்பு மாதிரி அந்த டாப்பிக்குள்ளே பேசுவேன். அப்போ கை கட்டுவாங்க, யோ எங்கேயா போகிற டாபிக், சரி சரி ரெண்டு டாபிக் வருவேன். என் டீமுக்கு நான் சொல்லுவேன் உண்மையை பேசுங்க. அதுமாதிரி என் டீம்கிட்ட சொல்லுவேன், அதை செய்யாதங்க, இது செய்யாதீங்க, அது தப்பு, இது தப்பு, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நானே செய்வேன், அது எனக்கே தெரியாது சில நேரம். அப்போ சொல்லுவேன் நானும் செய்வேன், இனி திருத்துங்க அப்படின்னு. உண்மையாக இருக்கணும், எனக்கு எது முடியுமோ. இப்போ கூட பாருங்கள், இந்த புக்கு போடுறதுக்கு காரணம் வந்து தொப்பை தெரியக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே உண்மையாக இருக்கணும், நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது அந்த டீமுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். சரியா, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு ஹீரோவுக்கு வந்து ஹெச்இ இல்லை எஜுகேஷன். நிறைய ஹீரோஸ், சாரி நிறைய வந்து லீடர்ஸ் நான் பேசும்போது நிறைய பேர்கிட்ட பேசும்போது இந்த ஈயை தூக்கி குப்பையில் போடுறாங்க, எஜுகேஷன் பண்ணுறதே கிடையாது. கொஞ்சம் இவன் ஜாயின் பண்ணால், நாலஞ்சு வருட்டை பேசினா பெரியல் ஆகிட்டான் அப்படின்னா உடனே நான் தான் பெரிய பருப்புன்னு சொல்லிவிட்டு ஏதோ உலகத்தை காப்பாற்ற போகிற இவர் தான் சொல்லிவிட்டு படிக்கிறதே கிடையாது. அப்படியே படிக்க போனால் அங்கே கம்பெனியில் உள்ள 4-5 ட்ரைனிங் அட்டன் பண்ணுது, மீட்டிங் அட்டன் பண்ணுறது, அப்புறம் நான் பெரிய ஹீரோ ஏம்பியில் இவ்வளோ வெறும் அவ்வளோ வெறும் இதுலேயே செத்துருவான். அவனுக்கு சங்கு நிச்சயம், அப்படியேப்பட்ட ஹீரோ அப்படியேப்பட்ட லீடருக்கு அப்படியேப்பட்டவங்களுக்கு சங்கு நிச்சயம். ஏன்னா இவன் படிக்க மாட்டான், தன்னை தானே எஜுகேட் பண்ண மாட்டான், தன்னை தானே அப்கிரேட் பண்ண மாட்டான். நான் விழுந்து 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 படிக்கிறதுக்காக தான் எப்போவுமே என் மக்களுக்கு நான் புதுசாக கொடுக்கணும். ஒரு தடவை வந்தவங்களுக்கு மறு தடவை அதே டாபிக் தெரியக்கூடாது. அப்போ ஒரே டாப்பிக்கை பேசுறதுக்கு நான் படிக்க தேவையில்லையே,
அவர் எங்கே போனாலும் அதான் சொல்லி தருவார்னா இல்லை, ஒரு தடவை நீ போன இடத்துல அடுத்த டாபிக் இருக்காது, அடுத்த டாபிக் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்மளை எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு தெரியாது எங்கே நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு சொல்லி. நம்ம டீம் நம்மளோட நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் நம்ம குரூப் வந்துட்டு செம கூத்தாக இருக்கும். டவுன்லைனு நம்மகிட்ட படிக்கிறவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. அவர் லீடர் 1947 மாடல்னு சொல்லிகிட்டு இருப்பார். இவங்க ஒரே இக்கட்டான சூழ்நிலை, அவரை பார்க்கவா இவரை பார்க்கவா அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியாது லைஃப் எப்படி போகும்னு, நமக்கு தெரியாது. எஜுகேட் பண்ணுங்கள், தன்னைத்தானே படிச்சுக்கிட்டே இருங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருங்க, வேறு லெவலில் போய்கிட்டே இருங்க. படிச்சுக்கிட்டால் எந்தையா ரெண்டு புக் எடுத்து படித்தோன்னா பெரிய வேலை ஆள முடியாது, ரைட்டா? எஜுகேஷன் நான் சொல்கிறது நம்மளுக்கு தேவையான என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அந்த ஸ்கில்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு இல்லைன்னா உங்களை மனுஷன் கூட மதிக்க மாட்டான். நீங்கள் வந்து பெரிய ஹானஸ்டியாக இருக்கலாம், பட் எப்படி பேசணும்னு தெரியாது, எஜுகேட் பண்ண தெரியாது, தன்னை டெவலப் பண்ணல அப்படின்னா நமக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ எஜுகேட் பண்ணுங்கள், தன்னைத்தானே எஜுகேட் பண்ணிகிட்டு இருங்க. அடுத்து நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், எப்பவும் சொல்கிற விஷயம், எல்லா வீடியிலும் சொல்கிற விஷயம், ரெஸ்பான்சிபிள், பொறுப்பு. எவன் ஒருத்தன் பொறுப்பு எடுக்கணும் அவன் ஹீரோ ஆவான். எவன் ஒருத்தன் புறம்போக்கு கையை கழுவி விட்டுட்டு அவன் சரியில்லை நான் இவன் சொன்னேன் இவன் சொன்னேன், என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கவங்க ஒவ்வொருத்தரும் படிக்கலான்னு அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு. எனக்கு அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குன்னு தெரில, இந்த மாதிரி போகிறவங்கள பிடிச்சி விடுக்குன்னு தெரியல, அப்படி தான் நான் என்னென்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நான் விதவிதமாக யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவங்கள எப்படி எப்படிலாம் கொண்டு வரலாம். வந்தவங்க ஜெயிச்சே ஆகணும், சம்பாரிச்சு ஆகணும். வந்தவன் அவன் பாட்டு ஒரு வருஷம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சம்பாரிச்சு பெருசிட்டே இருக்கான், ஆனால் அவங்களுக்கு சொல்லு. ஆனால் யாரெல்லாம் படிக்க முடியல ஜெயிக்க முடியல எனக்கு டென்ஷன்லாம் அவங்க மேலே இருக்கும். ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், நான் ரெஸ்பான்சிபிள். அப்போ நான் ஒவ்வொரு டீம் நீங்கள் சேர்ந்துட்டீங்க அவர் தெரியல, நம்ம ரெஸ்பான்சிபிள். உங்களை வந்து டவுன்லைன் வந்து அப்ளைன் அவள் டவுன்லைன் வந்து கூட்டு போகிறாங்க, அப்ளைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அப்ளைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பருப்பு மாதிரி ஒன்றுமே நடக்கல போயிட்டு, யார் ரெஸ்பான்சிபிள்? அப்ளைன் தன்னை எஜுகேட் பண்ணல, தன்னை டெவலப் பண்ணல, நம்ம டவுன்லைன் நம்மளை பிளான் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கன்னா க்ளோஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நீ வேலை பாரு, இவனால உங்கள் அப்பா போயிட்டே இருக்கு, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் 10 ரெண்டு பேர் தான் வருவான், 20 விட்டுட்டு போயிட்டு இருக்கணும், அப்படிலாம் கதை. 10 ரெண்டு பேர் வரும், 8 பேர் அப்படி தான் போயிட்டே இருக்கணும், இல்லை 10 உள்ளே வரணும். ரெஸ்பான்சிபிள், நமக்கு வந்து இன்வைட் பண்ணி ஒருத்தன் வரலன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. அவனை என்ன எப்படி இன்வைட் பண்ணணும்னு தெரியல, யுனைட் பண்ணிவிட்டு வந்திருக்கவன் சேல்ஸில் ஆகாமல் க்ளோஸ் ஆகாமல் போயிட்டான் அப்படின்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. இப்போ நான் சரியில்லைனா என்னோடய அப்ளைன் பொறுப்பு. எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுற ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் நீ ஹீரோ. உடனே மக்கள் மதிப்பாங்க, ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுவேன். நான் ரெஸ்பான்சிபிளாக வேறு அளவில் போயிட்டு இந்த ஊர் சரியில்லையே அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள், அங்கே குப்பையாக கிடக்காது நான் தான் ரெஸ்பான்சிபிள், ரயில்வே சரியில்லையா நான் தான் ரெஸ்பான்சிபிள், எல்லாத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள். என்னால் முடிஞ்ச விஷயம் என்னெல்லாம் உண்டோ அதை பண்ணுவேன். ஸோ எப்போ வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஹீரோ ஆவீங்க, மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. கடைசி ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். ஹீரோ ஓ ஓ வந்து என்னதுன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது. பார்க்கலாங்க, நான் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம எங்கே ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோமோ, எங்கே ஒரு விஷயம் பண்ணுறோமோ அங்கே வந்து மக்கள் வந்து நம்மளை ஆர்கனைஸ் பண்ண தெரியணும், நம்ம செட்டிங் பண்ண தெரியணும், மக்கள் வந்து க்ளோஸ் பண்ண தெரியணும், என்ன சொல்லுவாங்க அது பிளான் பண்ணி செய்ய தெரியணும். இப்போ ஆர்கனைஸ்க்கு வந்து நான் என் டீமை சொல்லுவேன், என் டீமில் ஒவ்வொருத்தரும் ஹீரோ. இப்போ பாம்பே செமினார் நடந்துச்சு, மத செமினார் ஓகே, அதுலேயும் எல்லா டீமும் எல்லோரும் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதில்ல சரி, சில இடத்துல சொதப்போங்க, பட் அந்த ஆர்கனைஸ் பண்ணுற விஷயம் இருக்குங்களா அது பண்ணணும். உங்கள் டீமில் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா 10 ப்ரோக்ராம், அங்கே 10 ஒரு பயில் இருக்க முடியாமல் சேரகத்துக்கு போட்டுட்ருப்பான், அந்த லீடரை கூப்பிட்டு காரி மூஞ்சில் துப்பிடும், போடா நீலாம் லீடராடா அப்படின்னு துப்பணும். ப்ரோக்ராம் வந்து சொன்ன டேட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியல, மூஞ்சில் துப்பணும், அப்படியேப்பட்டவன் இருக்கலாம். ஸோ ஆர்கனைஸ் பண்ண தெரியணும், மக்கள் வந்து பிளான் பண்ணி பண்ண தெரியணும். அப்புறம் வந்து நம்ம இப்போ எங்கேயாவது நான் டைம் சொல்லி நான் கூடலாம் எனி மூஞ்சில் துப்பணும், ஏன்னா ஒரு லீடர் வந்து முழுக்க முழுக்க பொறுப்பு. எங்கள் மக்களுக்கு சரி, அந்த பாம்பே சென்டர் வந்தவங்களுக்கு தெரியும், ஊர்லேருந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி ஃப்ளைட்டு ட்ரெயின் எங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்ப இறங்கி அங்கேருந்து நம்ம ஸ்டேக் வந்துருக்கு, அவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக அவங்கள இறக்கி விட்டு அப்புறம் நாஸ்தா சாப்பாடு நெக்ஸ்ட் டே அவங்கள அணி வழி அனுப்பி வச்சு போந்துட்டையும் ஆர்கனைஸ் பண்ணதுருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஹீரோ, ஆர்கனைஸ் பண்ண இது இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண நானும் ஒரு ஹீரோன்னு கணக்கில் வச்சுக்கலாம். சரி, நம்ம ஒரு ஹீரோ அப்படி இருந்தால் எல்லா வகையிலையுமே ஆர்கனைஸ் பண்ணி செமையாக கலக்கணும். நீங்கள் லீடராக தன்னைத்தானே எப்போவுமே டெவலப் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, படிச்சுட்டே இருக்கீங்களா, அது ஒன்று. கடைசியாக எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் என்ன இருக்கோ, நம்ம இன்விடேஷன் இருக்கணும், கம்பெனி கான்வெகேஷன் இருக்கணும், கம்பெனி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும்,
என்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், ஹோம் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒன் டு ஒன் மீட்டிங்காக இருக்கட்டும், கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பக்காவாக பண்ணுறீங்களா? பண்ணுங்கள். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் லீடரு, இல்லைன்னா சொல்லிக்காதீங்க லீடர்னு.